அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோ அண்ட் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷாப். திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியாகணும். லாஸ்ட் வீக் நாங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். இந்த மே 13ஆம் தேதி காங்கேசன் துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்து வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஏற்கனவே 40 வருஷத்துக்கு அப்புறமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் வந்து கடந்த வருஷம் அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் கழித்து அதை நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறதாக வந்து தகவல்கள் வந்திருந்தது. நாம் சொல்லியிருந்தோம், 4 மணித்தியாலங்கள் பிடிக்கும், 34,000 ரூபாய் போய் வரத்துக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆனால் இன்னைக்கு மே 13ஆம் தேதி அது சம்பந்தமான ஒரு செய்தி வந்திருக்கு. எப்படின்னா, இன்னைக்கு இல்லை, தாமதப்படுத்தப்பட்டிருக்கு இந்த கப்பல் சேவை. எப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, வர 17ஆம் தேதி தான் இந்த கப்பல் பயணங்களை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி புக் பண்ணியிருப்பாங்க இல்லையா இன்னைக்கு போகிறதுக்கு, அவங்கள எல்லாமே வந்து டேட்டை மாற்றி வைக்கலாம், பிரச்சனை எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து இவங்க டிலே பண்ணாங்க அப்படின்னா, நாகப்பட்டினத்துக்கு வர வேண்டிய கப்பல்கள் வந்து தாமதமானதும், அது மாத்திரம் இல்லாமல் சட்ட ரீதியான சில விஷயங்கள் வந்து தாமதமானதுனால போக்குவரத்து வந்து கொஞ்சம் தாமதமாக இருக்கு, 4 நாள் தாமதமாக இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அந்த கடந்த வருஷம் அந்த அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டு ஒரு வீக் வந்து வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அது நிறுத்தப்பட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு திருப்ப இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு இன்னும் தாமதமாக்கியிருக்காங்க. இதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. நிறைய பேர் இப்போ கொழும்புல இருந்து ஒருத்தர் வந்து யாழ்ப்பாணம் போய் அங்கிருந்து காங்கேசன் துறை போய் காங்கேசன் துறை டு நாகப்பட்டினம் போகிறது வந்து செலவு அதிகம். இப்போ நார்மலாக நீங்கள் நினச்சிக்கோங்க, கொழும்புலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு பஸ்ஸு பிடிச்சி போனால் மினிமம் நாளைக்கு ஒரு 4,500 ரூபா சரி போகும். எனக்கு சரியான அமௌண்ட்டு தெரியாது, மினிமம் 4,500 ரூபா சரி போகும் ஒரு நல்ல பஸ்ஸில் நம்ம போகிறதா இருந்தால். அப்போ நம்ம 4,500 ரூபா செலவழித்து யாழ்ப்பாணம் போய் அதுக்கு அங்கேருந்து செலவழித்து காங்கேசன் துறை போய் அந்த செலவு எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது நம்ம இங்கே ஃப்ளைட்டை பிடிச்சே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்குது. ஸோ இப்படியான பிரச்சனைகளும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஏன் லேட் ஆகுதுன்னு தெரியல. பட் இந்த மாதிரியான காரணங்களை வந்து நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. இது போக 3 நாட்களுக்கு முன்பாக இலங்கையினுடைய தாமரை கோபுர நிர்வாகம் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, 12, 13, 14 ஆம் திகதிகளில் தாமரை கோபுரத்தில் இருந்து பேராசூட் மூலமாக குதித்து சாகசம் விளையாட்டுகள் வந்து ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேராசூட் ஜம்பிங் ஷோ அப்படிங்கிற ஷோ. இந்த ஷோவில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டை சேர்ந்த வீரர்கள் வந்து கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பேராசூட் ஜம்பிங் ஷோ வந்து நேற்று வந்து நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற வாக்கில் திடீர்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர் இதில் வந்து பாஞ்சி லோட்டஸ் டவர்லேருந்து மேலே இருந்து கீழே குதிக்கும் பொழுது அந்த பேராசூட்டை வந்து திறக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமானதுனால கீழே வந்து விழுந்திருக்காரு. அவருக்கு கொஞ்சம் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய செய்தியாக இன்னைக்கு இருந்தது. அதாவது அவதானம் தேவை. இப்போ 350 மீட்டர் உயரமான கோபுரம் தான் தாமரை கோபுரம். ஸோ தாமரை கோபுரத்தில் அந்த மொட்டு பகுதியிலிருந்து கீழே குதிக்கும் போது எவ்வளோ வேகமாக நம்ம வந்து போவோம், அப்போ அந்த டைமிங்குள்ளே பார்த்தீங்கன்னா பேராசூட்டை வந்து நாம் வந்து திறக்கிறதுக்குரிய அந்த வழிவகையை செய்யணும். எந்த செகண்டில் வச்சா எந்த செகண்ட் வரைக்கும் நம்ம பறப்போம், எந்த இடத்துல வந்து பேராசூட் வந்து திறக்கப்படணும் அப்படிங்கிற அந்த டெக்னிக் முறை, அந்த டைமிங் எல்லாமே வந்து கரெக்ட் டைமுக்கு அடிக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான், சங்குதான் நமக்கு கீழே விழுந்தா. அதே மாதிரி ஏதோ அவர் செஞ்ச புண்ணியத்தினாலேயோ என்னவோ தெரியல, அவருக்கு உயிருக்கு எந்த பாதிப்பு வந்து ஏற்படலை அந்த வீரருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் லைட்டாக அவருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதாகவும் செய்திகள் வந்திருக்கு. அவரை வந்து இறைவன் பாதுகாக்கட்டும் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறோம். அதோட இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன், அனுராதபுரம் பகுதியில் வந்து பல இடங்களில் ஸ்பாக்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். அந்த ஸ்பாக்கில் வந்து ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, பாடசாலை மாணவர்களை டார்கெட் பண்ணுறாங்க. பாடசாலை மாணவர்கள் அந்த ஸ்பாக்குள்ளே போகிறதுக்கான வழிவகைகளை வந்து அதிகமாக இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இது தெரிஞ்ச அனுராதபுர வாழ் மக்கள், அதாவது அனுராதபுர நகரத்துக்குள்ளே உள்ள பகுதிக்குள்ளே உள்ள சில மக்கள் வந்து குற்றம் சுமத்தியிருக்காங்க. இந்த ஸ்பா ஓப்பனிங் நிறைய நடந்துட்டுருக்கு, அதோட ஸ்பாக்குள்ளே நிறைய பாடசாலை மாணவர்கள் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இது தொடர்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற பிரச்சனையும் போயிட்டுருக்கு. இப்போது ஸ்பா அப்படின்னு வரும்பொழுது நம்ம நாட்டில் ராஜகிரி அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாக்கள் இருக்கும். இங்கே தான் கொழும்புல தான் ரொம்ப அதிகம், ராஜகிரி அந்த பத்திரம் உள்ள அந்த ஏரியாவில் வந்து அதிகமான ஸ்பாக்கள் வந்து காணப்படுது. அப்போ அது மாதிரி அனுராதபுரம் ஒரு பழமையான ஒரு புனித நகரம் அப்படிங்கிறாங்க. அந்த புனித நகரத்துக்குள்ள அந்த ஸ்பா எப்படி வந்து அதிகரித்து போயிட்டுருக்கு, இந்த ஸ்பாக்கள் எல்லாம் யாருக்கு சொந்தமானது, சாதாரண மனுஷன் வந்து அங்கே ஸ்பா எல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டான், அதுக்கு வந்து யாராச்சும் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும், இருந்தால் தான் ஒரு பெக்கில் வந்து
வந்து யாராச்சும் ஒரு பெக்போனா இருக்கணும் அதுக்கு, இல்லைன்னா ஸ்பாலாம் நடத்த முடியாது. ஸோ அனுராதபுரத்தில் அப்படி ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் ஸ்பாக்கள் வந்து அதிகமாகுது. இது வந்து பாருங்க, அடுத்த ஜெனரேஷனை வந்து அழிக்கக்கூடிய வகையில் இந்த ஸ்பாக்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து இப்போ அதிகரித்து வந்துட்டு இருக்கு. ஸோ பாடசாலை மாணவர்கள் அதுக்குள்ளே போய் மாட்டினாங்க அப்படின்னாக்கா இனி அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு கதை. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயமும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு இன்னைக்கு. அதோட இன்னைக்கு ஒரு தனியார் சேனலுக்கு வந்து கிழக்கு மாகாண ஆளுநர், இலங்கை தொழிலாளர் கட்சியினுடைய தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவர் திரு செந்தில் தொண்டமானவர்கள் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார். அதில் நான் ஃபுல்லாக பார்த்தேன், ஒரு 26 நிமிஷம் நினைக்கிறேன். அந்த கேள்வி கேட்டவரை ஆஃப் பண்ண வச்சார் செந்தில் தொண்டமானவர்கள். அதில் கேள்வி கேட்டவர் வந்து செந்தில் தொண்டமான் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் இப்போது நடத்துகிற மேதின கூட்டங்கள், நீங்கள் இப்போ நடத்துகிற சில பெரிய பெரிய கூட்டன், அதாவது ப்ரெஸ் மீட்டாக இருந்தாலும் சரி, பெரிய விழாக்களாக இருந்தாலும் சரி, இப்போ தைப்பொங்கல் விழா எல்லாம் வந்து திருகோணமலையில் பெருசாக ஆடம்பரமாக 2500 டான்சர்ஸ் வச்சு, எத்தனையோ பொங்கல் 1001 பொங்கல் பானைகள் வச்சு பெருசாக பண்ணியிருந்தீங்க. இந்த மேதினம் வந்து கொட்டகலை நகரத்தில் வந்து ஒரு சினிமா பாணியில் செஞ்சுருந்தீங்க. இப்படி ஒவ்வொரு விழாக்களையும் வந்து சினிமா பாணியில் சினிமா நடிகைகளை கூட்டு வந்து கூத்தும் கும்மாளமாக பண்ணிட்டு இருக்கீங்களே, இது என்ன ஸ்டைலு, புதுசாக நீங்கள் இது புதுசாக உருவாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே செந்தில் தொண்டமானவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் அப்படி எதுவும் பண்ணல. இப்போது நாங்கள் வந்து சும்மா பண்ணிட்டு இருந்தோம்னா அது ஒரு மக்கள் மத்தியில் எடுபடாது. ஏன்னா அந்த அந்த மேதினத்தில் வந்து கொட்டகலையில் செந்தில் தொண்டமானவர்கள் ஒரு பைக் ஒன்று எடுத்து ஹெல்மெட்லாம் போட்டு அந்த பைக்கில் அப்படியே வர்ற மாதிரி, அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி ஒரு பைக் ரெண்டு பைக் 100-150 பைக்கு பின்னாடி தொடர்ந்து செல்லுது. அப்போ அவர் சொல்கிறார் என்னென்னா, சும்மா காருக்குள்ளே உட்காந்து போனோன்னா ஒரு ஃபிசிக்கல் டச் இருக்காதுல்ல, அதனால் வந்து பைக்கில் போகும்பொழுது ரோட்டில் உள்ளவங்க பார்ப்பாங்க, மக்கள் நம்மளை பார்ப்பாங்க, மக்கள் வரவேற்பாங்க, ஹேண்ட்ஷேக் பண்ணுவாங்க, நம்மளோட பேசுவாங்க, ஹாய் சொல்லுவாங்க. ஸோ ஒரு அரசியல்வாதிக்கும் மக்களுக்கும் இடையிலான அந்த தொடர்பு வந்து அதிகரிக்கும். அதனால தான் நாங்கள் வந்து அப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி டக் டக் டக்குன்னு கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆஃப் பண்ணி போயிட்டே இருந்தார். அதோடு தான் அவர் கேட்ட இன்னொரு கேள்வி கேட்டார், ஊடகவியலாளர் கேட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருதோ அந்த அரசோட நீங்கள் வந்து கைகோர்த்து போயிட்டுருக்கீங்க, உங்கள் கட்சிகளுக்கு கொள்கைகள் எதுவும் கிடையாது, ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க? இப்போ மஹிந்த அரசாங்கம் இருக்கும்போது மஹிந்தையோட கைகோர்த்து போயிட்டுருக்கீங்க, இப்போ ரணில் அரசாங்கம் இருக்கும்போது ரணிலுடன் வந்து பயணித்து போயிட்டுருக்கீங்க, இதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அப்ப இவர் சொல்றாரு என்னன்னா, மக்களுக்கு நாங்க வாக்கு கொடுத்துருக்கோம், அது மாத்திரம் இல்லாம இப்போ ஒரு அரசாங்கம் ஆட்சியில இருந்தா தானே சேவைகளை செய்ய முடியும், ஆட்சியில இல்லாத ஆட்களோட சேர்ந்துட்டு நாங்க என்ன பண்ண முடியும், என்ன கொள்கைகளை பத்தி பேசி பேசி என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, கேளுங்களேன். ஆமாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. நான் ஒன்றும் வந்து யூஎன்பி கொள்கைகளோ எஸ்எல்எஃப்பி கொள்கையோ போட்டு கொள்கையோ கடைப்பிடிக்கிற கட்சி இல்லையே. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டு ஜனாதிபதி ஆக முடியாது நம்ம அப்படின்ட்டு இருக்கும்போது, என்னோட பொறுத்த வரைக்கும் மக்கள் தேர்ந்தெடுத்து தேர்தலில் வாக்களித்து தேர்ந்தெடுத்து மக்கள் வந்து பிரதிநிதிகள் அனுப்புறது பாராளுமன்றத்தில் உட்காந்து கொள்கையை பேசுகிறது கிடையாது. பாராளுமன்றத்துக்கு அனுப்புறது வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு, மக்கள் சேவை செய்கிறதுக்கு வந்து ஆட்சி செய்கிற கட்சியோடு பயணித்தால் மட்டும்தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியலன்னா மக்களுக்கான சேவைகள் முன்னெடுக்க முடியாது. நான் வந்து யூஎன்பி கொள்கையை கடைப்பிடிக்கிறாலோ எஸ்எல்எஃப்பி கொள்கையை கடைக்கிறாலோ இல்லை போட்டோ கொள்கையை கடைப்பிடிக்கிறாலும் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் என்ன இந்த கொள்கையை கடைப்பிடிக்கிறீங்க, நீங்கள் நான் என்னோடய கட்சி கொள்கை என்ன, நாங்கள் மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னா இந்த நாட்டில் யார் அரசாங்கம் வர்றாங்களோ அவங்களோட பயணிக்கணும். அதில் நான் தெளிவாக இருக்கேன், இந்த அரசாங்கம் வந்தாலும் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறனால என் மக்கள் கிடைக்கிற ரோடு கிடைக்காம போகாது, என் மக்கள் கிடைக்கிற வீடு கிடைக்காம போகுது, என் மக்கள் கிடைக்கிற ஸ்கூலோ ஹாஸ்பிட்டலோ கிடைக்காம போகுது. ஆனால் அவங்களுக்கு ஆதரவிக்கும் போது பட்சத்தில் மாத்திரமே வந்து அதெல்லாம் வந்து சாத்தியமாகும். ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லி யாரும் கொடுக்காமல் இருக்க போகிறாங்களே, எங்களுக்கு ஆதரிச்சா மட்டும்தான் கிடைக்கும், ஆதரிக்காமல் இல்லாமல் இருந்தால் தான் கிடைக்காம இருக்க போகுது. அது மாத்திரம் இல்லாமல் ஊடகவியலாளர் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாரு, நீங்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 சம்பளம் வழங்குறதாக வந்து மேதின கூட்டத்தில் அறிவிச்சிருந்தீங்க, அதுவும் ஜனாதிபதி மூலமாக தான் அன்னைக்கு தான் அறிவிச்சிருந்தீங்க, ஏன் நீங்கள் மேதின கூட்டத்தன்னைக்கு அதை வந்து சொல்லியிருந்தீங்கன்னு கேட்கும்பொழுது அவர் சொல்லியிருந்தாரு, மேதின கூட்டத்தில் நாங்கள் தொழிலாளர்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 சம்பளத்தை அதிகரிக்க போகிறோம்னு முன்னாடியே சொல்லியிருந்தால் கூட்டம் கூடியிருக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க, இது ஆல்ரெடி இவங்க வந்து சொன்னதுனால தான்
கூட்டம் எல்லாம் வந்து தேடி வந்திருக்கு கொட்டகலையில. ஸோ அதுக்காக தான் மக்கள் இங்கே சூழ்ந்திருக்காங்கன்னு சொல்ல வருவீங்க. அதனால தான் யாருக்குமே தெரியாமல், எனக்கு முன்னாடி தெரியும், கெசட்டில் வந்து அறிவிச்சிட்டாங்க, எனக்கு முன்னாடி தெரியும், ஆனால் ஜனாதிபதியை வாயால் சொல்லணும், சடனாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் திடீர்னு நாங்கள் வந்து மேதின கூட்டத்தில் சொன்னோம் அப்படின்னு. அப்போ இவர் கேட்டார் என்னன்னா, சரி நீங்கள் 1700 ரூபாய் சொன்ன மாதிரி இங்கே கொடுப்பீங்களா? ஏன்னா இப்போ வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டிருக்கு தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ வர்த்தமானியில் அறிவிச்சா கொடுக்கத்தானே வேணும் அப்படின்னு செந்தில் தொண்டமான் சொல்லியிருந்தாரு. நாங்கள் அவர் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நாங்கள் சொல்றது தான் செய்வோம், செய்வது தான் சொல்வோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வர்த்தமானியில் வந்து அறிவிச்சாச்சு. அநேகமாக அடுத்த மாதத்துல இருந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, கூட்டி கொடுப்போம், 1700 ரூபாய் தொகையை கூட்டி கொடுப்போம்னு சொல்லிட்டு செந்தில் தொண்டமான் அவர்கள் வந்து சொல்லியிருந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு நல்லா பேசியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. அவருடைய நேர்காணல் பார்க்கறதுக்கு நல்ல சுறுசுறுப்பாகவும், சில அரசியல்வாதிகள் மாதிரி கொஞ்சம் இழுத்து யோசிச்சு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சொல் சொல்லாமல் படபட படபடன்னு பேசிட்டு போனாரு. நல்லா இருந்தது. அவருடைய சேவைகளும் கிழக்கு மாகாணத்தில் தொடர்ந்துட்டு இருக்கு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உடைவேளாளர் கேட்டதுல, நீங்க வந்து ஆளுநராக கிழக்கு மாகாணத்தில் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா கிழக்கு மாகாணத்தில் பல சைவ சமய வழிபாட்டு தலங்கள் வந்து பௌத்த மயமாக்கப்படுதே, இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கும்பொழுது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் ஆளுநராக வந்ததுக்கு அப்புறமா அப்ரூவல் இல்லாமல் எதுவுமே பண்ணறது இல்லை. என்ன ஒரு கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்படுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு விகாரை வந்து அமைக்கப்படுறதா இருந்தாலும் சரி, இப்போ நான் எங்க கிட்ட கேட்டுட்டு தான் அதை வந்து பண்ணுவாங்க. அநேகமான முறையில் அது வந்து கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்கு என்னுடைய இதுலன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. சரி, இது இப்படி இருக்கிற பட்சத்தில் அமெரிக்க டாலரினுடைய அந்த பெருமதி வந்து இப்போ கொஞ்சம் உயர்ந்திருக்கு. ரூபாவினுடைய பெருமதி வலுவிழந்து போக வெளிநாட்டு நாணயங்களுடைய பெருமதி கொஞ்சம் உயர்வு அளவில் இருக்குன்னு சொல்லிட்டு மத்திய வங்கி வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் கடந்த வெள்ளிக்கிழமையோட ஒப்பிடும்போது இன்றைய தினம் வந்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதி சற்று வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 308.78 ரூபாய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கொள்வனவு விலை 294 ரூபாய். கனடியன் டாலர் விற்பனை விலை 223 ரூபா. கொள்வனவு விலை 213 ரூபா. யூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி 328 ரூபாய். கொள்வனவு விலை 315 ரூபா. ஸ்டெர்லிங் பவுன் ஒன்றின் விற்பனை பெறுமதி 381 ரூபா. கொள்வனவு விலை 366 ரூபான்னு சொல்லப்படுது. ஸோ வலுவிழந்து போகுது அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சுற்றுலாத்துறையினுடைய வளர்ச்சி அதி தீவிரமாக அசுர வேகத்தில் போய் சடனாக வீழ்ச்சி அடைஞ்சது. இந்த சொல்லியிருந்தாங்க இல்லையா, கடந்த ஏப்ரல் மாதமெல்லாம் சுற்றுலா பயணிகளுடைய வருகை வந்து ரொம்ப வீழ்ச்சி கண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுற்றுலாத்துறை வீழ்ச்சி அடைந்தால் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களினுடைய அளவும் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருந்தால் வருமானம் வந்து குறையும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதோட நம்ம நாட்டில் வந்து இந்த பொருளாதார பாதிப்பால் பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அந்த வகையில் பொருளாதார பாதிப்பால், பொருளாதார நெருக்கடியால் வந்து இலங்கையில் உள்ள சில துறவிகள் இருக்காங்க இல்லையா, பௌத்த துறவிகள், அதாவது கல்வி கற்கக்கூடிய பௌத்த துறவிகள், அதாவது துறவரத்தில் போன துறவிகள், இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தமது துறவரத்தை வந்து கைவிடுதாங்களாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு 2000 பிக்குகள் சரி தங்களுடைய துறவரத்தை வந்து கைவிடுறாங்க. என்னன்னா அதை வந்து பொருளாதார பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. படிக்க வேண்டிய இப்போ அந்த இது இருக்கு இல்லையா, பிரிவே நாட்களில் வந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து குட்டி குட்டி பிக்குமார்களுக்கு வந்து ஏற்படுதுனாலும் கடைசியில் கையில் காசு இல்லாமல் என்ன நடக்குதுன்னா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. அப்போ அந்த எடுத்த முயற்சியை வந்து அவங்க விட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறதன் காரணமாக இருக்குது. இந்த பொருளாதார நெருக்கடியின் காரணமாக இன்னொரு விஷயம் நடக்குது. நம்ம நாட்டிலேருந்து கூலிப்படைகளாக வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிற சந்தர்ப்பங்கள் வந்து அதிகரிக்குது. இது வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் பாதிக்கப்படுதில்லை, பொருளாதார நெருக்கடி வறுமை அப்படிங்கிற விஷயம் வந்து பல விஷயங்களை வந்து தூண்ட வைக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமாக இருக்குது. அதோட மைத்ரிபால சிறிசேன அவர்கள் சுதந்திர கட்சியின் தலைவராக இருந்து ராஜினாமாவும் செஞ்சிட்டாரு. இப்போ விஜயதாச ராஜபக்ஷ அவர்களை வந்து தலைவராக இருக்கிறதுக்கு வந்து நீதிமன்றம் வந்து அவர் தடை உத்தரவு விதிச்சிருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த கட்சியினுடைய செயலாளராக நியமிக்கப்பட்ட துஷ்மந்த மித்ரபாலனையும் நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா தடை உத்தரவு விதிச்சிருக்காங்க, செயலாளராக செயற்பட முடியாதுன்னு. ஸோ நீதிமன்ற தடைகளுக்கு மத்தியின் கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர் அனைவருக்கும் நீதிமன்ற தடை வந்து தொடர்ந்து
கொண்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சட்ட ரீதியிலான அங்கீகாரம் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால தலைமையிலான சுதந்திர கட்சியை சேரும் அப்படின்னு பரவலா எதிர்பார்க்கப்படுறாங்களாம். மைத்ரிபால நேற்றைய தினம் சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை விட்டும் நிரந்தரமாக விலகி தனது சார்பு அணியின் செயற்குழுவை காட்டி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை தலைவராக வந்து அறிவிச்சிருந்தாரு. இதுல வந்து கீர்த்தி உடவத் அப்படிங்கிறவர் வந்து பதில் செயலாளராக வந்து நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஒரு ஒரு கட்சி ஒன்ன விலைக்கு வாங்குறதாக ஒரு செய்தி வந்திருக்கு. இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி ஒன்று அவரை வந்து காசு கொடுத்து வாங்குறதுக்குரிய சந்தர்ப்பங்களும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து நான் இன்றைக்கி கொண்டு வந்த செய்தி, இவ்வளவு தான் கொண்டு வந்திருக்கேன். வேற வந்து பார்த்தீங்கன்னா பல செய்திகள் கொண்டு வரல. அது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஊழியர்களும் பணி பகிஷ்கரிப்பில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கும் போராடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தடை உத்தரவு விதித்தது மட்டும் இல்லாமல் நீர்த்தாரை பிரயோகங்களும் கண்ணீர் புகை பிரயோகங்களும் வந்து மக்கள் மீது வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அது ஒரு பிரச்சனை சைடால் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.